பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா வேலைக்கு போறனால இன்னைக்கு வேலைக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வேலைக்கு போறாங்க. டைம் என்னன்னு பாருங்க நீங்களே. 7:29 ஆயிடுச்சு டைமு. இப்போவே எங்க அம்மா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இதே நாங்க வீட்டுல இருக்கோம்னா எந்திரிக்கிறதே 8:30 இருக்கும். நம்ம வேலையில செஞ்சிட்டியா? பாத்திரம் கழுவிட்டு இருக்கே, கிச்சனே கிளீன் பண்ணியாச்சு. ஏழரை போவாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த டைமுக்குள்ள தலை சீவிக்கிட்டு இருப்பேன், சோறு ஊட்டிட்டு இருப்பேன். எல்லாரும் சரியா ரெஸ்ட் எடுக்கும் போது நம்மளும் கூட சேர்ந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இந்த இடத்துக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க. நானும் தொடச்சியாமா? அப்புறம் கம்ப்ளீட்டா தொடச்சாச்சுன்ற போறேன் போறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு போறதுனால எங்க அம்மா பாருங்க நேரங்காலமா காலையிலே பொம்பளை பிள்ளையாட்டு குளிச்சு பல வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் குளிச்சிருந்தது. அதை நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஐ மீன் எப்படின்னா என்ன, தலையெல்லாம் சீவில, சும்மா தலைகாய வச்சு வா போலாம். திரும்பி ஏதாவது சொல்லு. காட்டுறேன் எனக்கு பாத்திரம் அழுக்கிற வேலை இல்ல. அதே சந்தோஷம் எதுக்கு நேரமா எந்திரிச்சதே பெரிய விஷயம். இன்னைக்கு வர நான் புதினா சட்டனி, அப்புறம் பழைய வெண்டங்காய் குழம்பு, பழைய ரசம், பழைய கொத்தவரங்காய். இது என்ன பழைய கொத்தவரங்காவா? குலோப் ஜாமுன் என் ஃப்ரெண்டுக்கு. ஓ சரி சரி, ஓகே ஓகே, ஒரு ஆள் வேலைக்கு கிளம்ப ரெண்டு ஆள் தேவை ரெடி பண்ண. அது வாடாத வச்சுட்டு நிறைய வீடியோல சொல்லிட்டேன். மணி 8 வரமா? 8:34 வேஸ்ட். ஓடல, இறக்கி விடு, ஓடுதா ஏன் கட்டுற, இறக்கி விடு. சாப்பிட மாட்டியா நீ? சாப்பிட மாட்டியா? அது வீட்டுல இருந்து இருந்து சோறு திங்காம திங்காம பழகியாச்சா? நுழைந்து சாப்பிடாம போ. சாப்பிடாம போவியா? 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 சாப்பிடாம போவியா? உமாலாம் பொழுது நிக்க லொட்டு லொட்டு நின்னு போரு, கேமரா போரு, சாப்பிடாம போவியோ? சாப்பிட சாப்பிட பின்னாடியே போறேன். சாப்பாடு கொஞ்சமா போட்டிருக்கேன். நானும் ஸ்கூல் போகும்போது காலையில சாப்பிட மாட்டேன், கொஞ்சமா எடுத்துட்டு இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு போறேன். என்ன ஸ்பூன் ரெடி. அதுக்குள்ள ஒண்ணும் இல்ல, தேடாத. ரெடி, கிளம்பு.
நம்ம தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். வந்து குடி வா, குடிக்கலாம். வாயெல்லாம் கசக்குது எனக்கு. சாப்பிடாம போனா அப்படிதான் கசக்குமாமா. தண்ணி குடிக்கலாம். அடி எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நான் போயிட்டு வரேன், வந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம். குடி குடி. நண்பர்களே, வேலைக்கு கிளம்பியாச்சு, நான் போயிட்டு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீ சாப்பிடல எல்லாம் வீட்டு விட்டு வெளியே துரத்துறவா, போ வெளியே. எப்படி போச்சு அப்புறம்? நீங்க என்ன காலையில அத்தனை தடவை நான் போன் பண்ண நீங்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? நானு எப்படி யார் கொடுத்துருந்தான்? அக்கா தானே? ம், அக்கா சூடா இருக்கு. இல்ல, அந்த இடத்துக்கு அண்ணா படுத்திருந்தேன். அக்கா உட்காந்து கேட்டதுக்கு அக்கா படுத்துருந்துச்சு. என்ன முத்துவெல்லாம் அப்படியே வந்துட்டு பழக மாதிரி இருக்கு. அப்ப இன்னைக்கு மேடம் நேரமா தூங்கிடுறீங்க. நல்லா கடிச்சு படுத்துட்டு என்ன வாங்கிட்டு வந்தேன்? அப்ப தூங்கு கம்மனு, தூங்குவியே. நைட் சமைக்கிறது யாரு? போய் சாப்போ. எனக்கும் கழுத்துல கொசு எத்தனை கொசு கடிச்சு வச்சு தெரியுமா? கொசு பாரு, கொசு கடிச்சு வச்சு. கேக்கல. தோசை ஊத்தி கொடுங்க. நான் காலையிலயும் பழைய சாப்பாடு இருக்கே, சாப்பிடு. சட்னி அரைச்சி வச்சுட்டு போனேன். எப்படி நீங்க சோம்பேறீங்க? நீங்க அந்த வேலையை செய்ய மாட்டீங்கன்னு தெரியாதனால நான் காலையிலயே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாவு மட்டும் எடுத்து வைக்க சொன்னேன். காலையிலயே தோசை ஊத்தி ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு போயிருக்கலாம்ல. ரெண்டு தோசை எனக்கு சூடா ஊத்தி கொடுக்க இவ்வளவு ராமே, நான் சாப்பிடுறதே ரெண்டு. முட்டை தோசை என்ன? முட்டை வாங்கிட்டு வந்தா நான் தம்பி கல் வாங்கிட்டு வந்துச்சிருக்கேன். சத்தியமா தான், நிஜமா தானக்கா? இல்ல தானடா, டெய்லர் ஷாப்ல போய் டிரஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் பொய்யே, நான் பணம் கொடுக்காம உனக்கு எவன் துணி தரேன்? அந்த அண்ணன் பழக்கமா நான் அனுப்பிட்டாங்க. சேஞ்சு போய் குளிப்போ. நீ போனதானே எடுத்து போட. நீ போ, நீ போ. போன கட் பண்ண, போன கட் பண்ணா பேசிட்டே இருக்கேன், கால் பேசிட்டே இருக்கேன். இன்ஜுரி, இன்ஜுரி. ஐயோ, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவ தொல்லை இல்லாம இருந்தேன். மறுபடியும் தொல்லை கரெக்டா. இன்னைக்கு இன்னைக்குதான் எனக்கு நிம்மதியில போட்டிருக்கு கேலண்டர்ல. இது போனே எட்டே முக்களுக்கு வர்றேன். அப்ப எத்தனை மணி நேரம்டா? 12 மணி நேரமா? 12 மணி நேரம் உன் தொல்லையே இல்லாம நான் அப்படின்னா போன் பண்ணி தொல்லை பண்றேன். சரி வீடு பாத்துக்கிறேன். இனிமேல் போன் பண்ண மாட்டேன் பாரு. நீ போன் பண்ண எடுக்க மாட்டேன் பாரு. இன்னைக்கு